ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் தோல்வியான எண்ணங்கள் வரும்போது கடந்த காலத்தில் தேவன் நம் வாழ்வில் நமக்கு தந்த வெற்றியை நினைவு கூற வேண்டும். அப்பொழுது உதவி செய்த தேவன் இப்பொழுதும் உதவி செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் கோலியாத்தின் ராட்சத தோற்றத்தை பார்த்து தாவீது பயந்து போகவில்லை. ஆனால் அவன் கடந்த நாட்களில் ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, இவ்விரண்டிலும் தேவன் எனக்கு ஜெயத்தை தந்தார், இந்த ராட்சதனையும் ஜெயிக்க எனக்கு பலன் தருவார் என்று தன் வாயினால் அறிக்கையிட்டான். ஒரு அசாதாரணமான வல்லமையும் நம்பிக்கையும் அவனை ஆளுகை செய்தது. ஆகவே அவன் ஜெயித்தான். தேவ பிள்ளைகளே, கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் தேவன் உங்களுடைய முன்னாட்களில் கொடுத்த ஜெயத்தை நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே நிகழ்காலத்தில் இருக்கும் சூழ்நிலைகளை பார்க்காமல் கடந்த கால ஜெயத்தை நினைவுபடுத்தி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கடந்த காலத்தில் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர். இன்றைக்கும் நீர் மாறாத தேவனாயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஜெயத்தை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.